மீறி நடக்கிறேன் என்று சொல்லி அறிந்தது அடுத்து ஏற்பட வேண்டும். இதை நான் விலாவரியாக நான் அதை கொண்டு போகவில்லை. நேரடியாக நம்முடைய சப்ஜெக்டுக்கு வருவதனாலே நான் இதை மிக மேலோட்டமாக சொல்லி அடுத்தபடியாக கடந்து செல்கிறேன். சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் என்று சொன்னால் அமைதலாயிருக்கிறவர்கள், பொறுமையாயிருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தும் தேவனுடைய சத்தியத்தின்படி நடந்தும் துன்புறுத்தப்படும் பொழுது நான் பொறுமையாயிருக்கிறேன். என்னுடைய உரிமையை விட்டுக் கொடுப்பதற்காக பொறுமை அல்ல, என்னுடைய உரிமையை ஒருவன் மீறும் பொழுது நான் அமைதியாயிருக்கிறதை குறித்து சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தையின்படி நான் உண்மையாய் நடந்த பொழுது என்னை ஒருவர் குற்றம் சாட்டினால் நான் பொறுமையாயிருக்க வேண்டும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையும் பொழுது, விசாரணை செய்யும் பொழுது, அவர்களுக்கு அடிக்கும் பொழுது கேட்கிறார்கள், தகாததை சொன்னால் தகாததை ஒப்புவி என்று சொல்லி திருப்பி கேட்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் பேசும் பொழுதும், நான் ரோமனாயிருக்கிறேன், நீங்கள் என்னை தவறு செய்தீர்கள், என்னை அடித்தீர்கள், எந்த ரோமனை நீங்கள் தெரியாமல் செய்தீர்களோ அந்த ரோமன் வந்து என்னை வெளியே கொண்டு போகட்டும் என்று சவால் விடுகிறார். அப்போ நம்முடைய உரிமையை குறித்து பேசவில்லை. சாந்த குணம் எப்பொழுது இருக்க வேண்டுமா? ஊழியத்திலே உண்மையா இருந்தும் என்னை தவறு சொல்லும் பொழுது, குற்றம் சொல்லும் பொழுது, அல்லது தீர்க்கு வரும் பொழுது நான் சாந்தமா இருக்க வேண்டும். அது அவசியம். ஒரு சிங்கம் படுத்திருக்குன்னா அமைதியா படுத்திருக்கும், அதனால அது ஒண்ணும் இல்ல, வந்து சாந்தம் உள்ளது, அது ஒண்ணும் கோபமே வராது, ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி நம்ம இருக்க முடியாது. அமைதியா இருக்கணும், அதனுடைய பலம் அதற்கு தெரியும். இப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமி என்பது சபையை சொல்கிறதா இருக்கிறது. அடுத்தபடியாக நீதியின்மேல் பசி தாகம். பசியும் தாகமும் வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும், நாட்கள் கடந்தாலும் உறங்கினாலும், நாம் எப்பொழுது ஓடிக்கொண்டே இருந்தாலும், சரியான நேரம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது. அப்போ பசியும் தாகமும் நீதியின் மேலே இருக்கும் பொழுது நான் நீதியை தேடுகிறேன். நீதி என்பது தேவனுடைய வார்த்தை. நீதியை நான் தேடும் பொழுது அந்த பசியும் தாகத்தையும் நான் எடுத்து 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 தொடர்ந்து என்னுடைய சமயத்துக்கு நேரம் நான் எடுக்கும் பொழுது நான் திருப்தி அடைகிறேன், தேவனுடைய வார்த்தையில திருப்தி அடைகிறேன் என்று சொல்கிறார். ஏழாவதாக இந்த நாளின் காரியத்தை நாம் பார்க்கிறோம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்ப இரக்கம் ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், என்னத்திற்கு மறுபடியும் இரக்கத்தை பெற வேண்டும்? நாம யோசிக்கணுமே. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சரி, இரக்கம் இருக்கிறது, அப்புறம் எனக்கு எனக்கு திரும்பவும் எனக்கு இரக்கம் என்னத்துக்கு வர வேண்டும்? அதற்கான அவசியம் எனக்கு இல்லை. அப்போ வசனம் எப்படியாக சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அப்ப இரக்கம்னா என்ன? இரக்கத்தை நாம் எப்படி பெற்றுக் கொடுக்கிறோம், எப்படி இரக்கத்தை நாம் செயல்படுத்துகிறோம் என்று நாம் அறியும் பொழுது இந்த வசனத்தின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த எட்டு பி ஆட்டிடியூட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எட்டு வகையை இரண்டு மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தின் பிரகடனத்தோடு அது வருகிறது, இரண்டாவது நடக்க வேண்டிய வழியை அது சொல்லுகிறது, மூன்றாவது நடக்க வேண்டிய வழியிலே நடந்த பொழுது அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உதாரணத்துக்கு ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான் ஆவியிலே எளிமையாக இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் பரலோகம் ராஜ்யம். அப்போ ஒவ்வொன்றும் எட்டு பி ஆட்டிடியூட்ஸையும் இந்த மூன்று வகையாக நாம் பிரிக்க முடியும். இன்றைக்கு நாம் பார்ப்பது அல்லது இப்பொழுது நாம் பார்ப்பது யாரெல்லாம் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இரக்கமாய் இருந்தால் என்ன நடக்கும், அவருடைய கிடைக்க வேண்டிய பலன் என்ன, அவர்களுக்கும் இரக்கம் கிடைக்கும். அப்ப என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது? இந்த வாக்கியங்களை வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏறத்தாழ எல்லா இந்த எட்டு பி ஆட்டிடியூட்ஸையும் பழைய ஏற்பாட்டிலிருந்து கர்த்தராகிய ஆண்டவர் கோட்பாடு கோடிட்டு காட்டுகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறதாக சொல்கிறார்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 25வது வசனத்தை அவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 18:25. தயை உள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவர் என்று சொல்கிறார். தயை உள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவர். இங்க என்ன பார்க்கிறோம், இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுகிறார்கள். அப்போ தயவும் இரக்கமும் இதனுடைய மூலக்கூறு, ஸ்டார்டிங் பாயிண்ட்,
யார் இடத்துல இருந்து வருகிறது, யார் இடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம், எங்கிருந்து அந்த இரக்கம் பிறக்கிறது, யார் அந்த இரக்கத்தின் ஆதி மூலமாக இருக்கிறார் என்று நாம் பார்த்தால், வேதாகமம் மிக தெளிவாய் நமக்கு சொல்கிற ஒரு காரியம், தேவனே இரக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனத்தை வாசிங்க, யாத்திராகமம் 34வது அதிகாரம், எக்ஸோடஸ் 34, யாத்திராகமம் 34:6 வாசிங்க, 6:34:6 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சமூகம் மகாதயம் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இரக்கம் என்பது தேவனை குறிக்கிறது, கிருபை என்பது தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 86:15 வாசிக்கலாம். சங்கீதம் 86:15 யாராவது வாசிங்க. 86:15 சங்கீதம் 86:15 நான் வாசிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ, மன உருக்கம் மாத்திரமல்ல இரக்கமும் உள்ள தேவனா இருக்கிறார். அப்ப இரக்கம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது, இரக்கம் தேவன் அவருடைய தன்மையாக இருக்கிறது. இப்ப நமக்கு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், இரக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரி இரக்கம் தேவனுடைய தன்மை, கிருபைனா என்னது, இரக்கம்னா என்ன, கிருபைனா என்ன, ஒரு கேள்வி வரும். இதுதான் இரக்கம் இல்ல இதுதான் கிருபை இல்ல. வடநாட்டுல எல்லாம் வந்து உறக்கம்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல தூங்குறதுன்னு சொல்லுவாங்க. உறக்கம்னால தூங்குறதுனால ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இரக்கத்துக்கும் கிருபைக்கும் வித்தியாசம் உண்டு, இரண்டுக்கும் அர்த்தம் வித்தியாசம் உண்டு. இப்ப இரக்கம் என்பது என்ன? நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், அந்த தவறுக்கு தண்டனை ஊர்ஜிதம் ஆகிவிட்டது, அல்லது என்னுடைய தவறை கண்டுபிடித்து விட்டார்கள், நிரூபித்து விட்டார்கள், அந்த தவறுக்கு தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை வேண்டாம் என்று தடுப்பது, வேண்டாம் என்று ஒதுக்குவது இரக்கம். உதாரணமா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு ஆபீஸ்ல, ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஆபீஸ்ல இருக்கிறோம். ஒரு மொபைல் போன ஒருத்தர் திருடிட்டாரு, அந்த மொபைல் போனை திருப்பி அவரை கண்டுபிடிச்சாச்சு. திருடிட்டார் அப்படிங்கறது அவருக்கும் நம்ம சொல்லியாச்சு. இப்போ அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தீர்மானம் பண்ணி, சரி அவருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு கன்னத்துல ஒரு அரை அரைச்சிடுவோம், இதோட நம்ம ரூம்லயே முடிச்சிடலாம் அப்படின்னு தீர்மானம் எடுத்து, அவரும் சரி என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் உங்களோட தண்டனையா எனக்கு ஒரு கன்னத்துல அரைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு நிக்கிறாரு. 2 நிமிஷம் ஆகுது, யாருமே அறையில, கண்ணை திறந்து பாக்குறாரு. என்னாச்சு அப்படின்னா, இல்ல பரவாயில்லப்பா, நீ வந்து தண்டனைக்குரியவன், ஆனாலும் வேண்டாம், அந்த தண்டனை வேண்டாம், ஒதுக்கிடுறாரு. அது இரக்கம். நான் செய்த தவறுக்கு, ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தவறுக்கு தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை, தண்டனை வேண்டாம் என்று ஒதுக்குவது இரக்கம். இப்ப கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது என்னுடைய தகுதிக்கு மீறினதை நான் பெற்றுக்கொள்வது, என்னுடைய தகுதிக்கு இல்லாதது, இயலாததை. நீங்க வந்து சென்னையில ஒரு மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, அல்லது போயஸ் கார்டன் முன்னாடி நிக்கிறீங்க, என்னுடைய போயஸ் கார்டன் பார்த்துட்டே இருக்கிறீங்க, அங்கிருந்து உள்ள இருந்து வெளியே வர்றாரு ஒருத்தர், என்னப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு, இவ்வளவு பெரிய இதா இருக்கு, இவ்வளவு பெரிய மாளிகையா இருக்கு, என்னோட வாழ்நாள் எந்த காலத்திலயும் நான் சம்பாதிச்சு என்னால கட்ட முடியுமா, இப்படி ஒரு தோட்டத்தை வாங்க முடியுமா, இப்படி ஒரு கட்டணத்தை வாங்க முடியுமா நினைச்சு பார்த்தேன். அப்ப உடனே அவரு பிடிச்சு போய் சாவியை கையில கொடுத்து, இன்னையில இருந்து உன்னோட வச்சுக்கோ அப்படின்னாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஏன்னா சந்தோஷமா நம்ம வாங்குறதுக்கு நம்மளுடைய இருதயம் இடம் கொடுக்காது. நாம் ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறோம், ஆனால் வரக்கூடிய கிருபையோ அல்லது வரக்கூடிய ஒரு வெகுமதியோ நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும், அல்லது நாம் எதுக்கு தகுதி என்று நினைப்பதை காட்டிலும் மிக அதிகமான, மிக அதிக மடங்கான ஒரு
வெகுமதியாய் இருக்கிற பட்சத்திலே அதை கொடுப்பது கிருபை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், வாழ்நாள் முழுக்க நீங்க வாங்கினாலும் வாழ்நாள் முழுக்க நீங்க சம்பாதித்தாலும் வெளிநாட்டுல உள்நாட்டுல இருந்து எவ்வளவு சம்பாதித்தாலும் வானத்துல இருந்து ஒரு சென்ட் நிலம் கூட நம்மளால வாங்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போய் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். யோவான் 14:2 உங்களுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உனக்கு ஒரு இடத்தை வானத்துல நான் கொடுக்குறேன். நம்மளும் எவ்வளவு சம்பாதிச்சோம், எவ்வளவு பரிசுத்தமா இருந்தோம், வானத்துல போய் ஒரு இடத்தை வாங்கிட முடியுமா? நிச்சயமா முடியாது. இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்துல இருந்து பரலோகத்துல இருந்து தேவனுடைய சமூகத்துல இருந்து ஒரு இடத்தை நமக்கு என்று ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் உங்களுக்கு வந்த முறையில் நான் கூட்டிட்டு போறேன் என்று சொன்னாலும் அது அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. இரக்கத்திற்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இரக்கம் என்பது நான் செய்த தவறுக்கு தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டியதை தண்டனை வேண்டாம் என்று ஒதுக்குவது இரக்கம். கிருபை என்பது என்னுடைய தகுதிக்கு மீறி நான் பெற்றுக்கொள்வது அல்லது கொடுக்கப்படுவது, தகுதியை காட்டிலும் அதிகமாக நான் கிடைப்பது, அது கிருபையாயிருக்கிறது. இப்ப தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் எதை விரும்புகிறார் என்று பாருங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம், எசேக்கியேலின் புஸ்தகம் 33:11 வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறேன் என்று தன் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் எப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை கொண்டவர் பாருங்க. ஒருவனும் மரித்து போவது அவருக்கு பிரியமல்ல, துன்மார்க்கத்திலே மரித்து போவது அவருக்கு பிரியமல்ல. அவன் மனம் திரும்ப வேண்டும், நன்மையாய் வர வேண்டும். இறங்குகிற தேவன், நீ தவறு செய்தியா பரவாயில்ல, நீ மனம் திரும்பு, நீ மீறுதல் இருக்கிறியா, நீ மீறி திரும்பி வா, நீ துன்மார்க்கத்தில் இருக்கிற சன்மார்க்கத்திற்கு வா. எதிர்பார்க்கிற தேவன் என்றால், ஏனென்றால் அவர் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். 2 பேதுரு 3:9 நான் வாசிக்க முடியும், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தாமதிப்பதல்ல. நீங்களும் நானும் இன்னமும் ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்திலே போய் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும், அவர்களிடம் உள்ளே வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக மாத்திரமே இன்னமும் அவர் தாமதிக்கிறார். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனை நாம் கொண்டிருப்பதனாலே நாம் இரக்கமுள்ள தேவனை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிற யாக்கோபு 2:13, James 2:13, எபிரேயர் கடித புஸ்தகம் யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி இரக்கம் முன்னாடி போய் எனக்கு பாதையெல்லாம் சரிப்படுமா? அப்படி அல்ல. நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது ஒரு தராசர நியாய தீர்ப்புனா இன்னொரு தராசர நான் வெளிப்படுத்தின இரக்கம் என்னுடைய நியாய தீர்ப்புக்கு இலகுவாக்கி கொடுத்து விடுகிறது. நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டுகிறது. நான் வெளிப்படுத்தின இரக்கங்கள், நான் வெளிக்காட்டின இரக்கங்கள், ஜனங்களிடத்தில் நான் காண்பித்த இரக்கங்கள் என்னுடைய மீறுதல்களிலே அது நன்மையை கொண்டு வந்து நியாய தீர்ப்புக்கு முன்பதாக மேன்மை பாராட்டுகிறதா, எனக்கு நன்மையை பயக்குகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 2:10 நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:10 318 பக்கத்தில் இருக்கிறது. 1 பேதுரு 2:10 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். இரக்கத்தை நாம் யாரிடத்தில் பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். நம்முடைய தவறுகளை தேவன் மன்னித்தார், நமக்கு வர வேண்டிய தண்டனை தேவன் கொடுக்காமல் மறைத்தார், நமக்கு வர வேண்டிய எல்லா மீறுதல்களையும் நம்மீது வர வேண்டிய எல்லா நன்மை கிருபைகள் தவறுகளையும் தண்டனைகளையும் அவர் நமக்கு கிருபையாய் இரக்கமாய் அவர் இறங்கினதற்குமாய். ஒரு காலத்துல நாம் தண்டனைக்குரியவர்கள், ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய்
கிறிஸ்து நம்மை அரவணைத்துக் கொண்டார், கிறிஸ்து நம்மை அணைத்துக் கொண்டார், ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்ப இரக்கம் என்பது வெறுமையான ஒரு இரக்கம். சரி, நீ தப்பு செஞ்சுட்டு அவனை விட்டுறணும், நீ தப்பு செஞ்சுட்டு நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டுறேன், உனக்கு தண்டனை கொடுக்கல, அது மாத்திரம் இரக்கம் இல்லை. வேதாந்தத்தில் இரக்கத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நான்கு முக்கியமான சம்பவங்கள் இரக்கத்தோடு வெளிப்படுகிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது எபேசியர் 2:4 எபேசியர் எழுதின புத்தகம் 2:4 264 எபேசியர் 2:4 இப்படியா சொல்கிறது, தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இப்ப இரக்கத்தோட என்ன வந்துச்சு, இரக்கத்தோட என்ன வந்தது, இரக்கத்தோடு அன்பு வந்தது. வெறும் இரக்கம் கிடையாது அங்க, இரக்கம் வந்துருச்சு. நான் இறங்கிட்டேன், பரவாயில்ல, நீ விட்டுருப்பா, இனிமேல என் மூஞ்சில முடிக்காத, நீ ஓடி போயிரு, உன் தெருவு இந்த பக்கம், நான் இந்த தெருவில் இந்த பக்கம் போயிடுறேன், நீ தப்பு பண்ணனா இனிமேல் நான் மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனா நீ நான் பார்க்க விரும்பல. அது இரக்கம் அல்ல. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில அது நடக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த கண்ணாடி உடஞ்சிட்டா அந்த நடுவில் அது கேப் இருக்குதான் தான் செய்யும், அந்த கோடு இருக்குதான் தான் செய்யும். வாழ்க்கையில வந்து நான் மறக்கவே முடியாது. அப்ப எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும்? தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்று சொன்னால் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிறார். என்னுடைய பாவத்தை மன்னித்து தேவன் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா கொண்டு போட்டுட்டேங்கிறார். என்னுடைய பாவத்தை மன்னித்து தேவன் கடலுடைய ஆழத்தை கொண்டு போட்டுட்டேங்கிறார். என்னன்னா, he never wants to remember that. ஒரு நாளும் பாவத்தை நினைக்காத ஒரு தேவனா இருக்கிறார். அதை மறந்து போன தேவன், அதை அழித்து போட்ட தேவன், அப்பேற்பட்ட ஒரு தேவனை பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், தேவனை நாம் சுதந்திருக்கிறோம் என்று சொன்னால், என்னுடைய இரக்கம் மற்றவர்களோடு சகோதரோடு சகோதரியோடு சபையாரோடு நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன்? நீ தப்பு பண்ணுன, இனிமேல் நான் வந்து பரவாயில்ல மன்னிச்சிட்டேன் என்று நானே மூஞ்சில முடிக்காது. பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலும் அந்த மனசு கசப்பு, தூரத்துல இருந்தாலும் அந்த கசப்பு, அடுத்தவங்கள்ட்ட பேசினாலும் அந்த கசப்பு, அது இரக்கம் அல்ல. அது ஏன்னா தேவன் இறங்கும் பொழுது அன்பை வெளிப்படுத்தினார். 2 பாருங்க, மீகாவின் புஸ்தகம் 7 மீகா 7 1080 பழைய ஏற்பாட்டிலே 1080 பக்கம் 7:18-19-20 3 நான் வாசிக்கிறேன். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் ஒப்பான தேவனியார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் ஐயா. 19 அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். 20 தேவரே, பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோவுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. என்ன நடந்தது? தேவரீர் இரக்கம் பாராட்டினார், எங்களுடைய வீரர்களை மன்னித்து, ஆனா நீங்க அன்னைக்கு சொன்னீங்க தெரியுமா, ஒரு பிராமிஸ் அதை பண்ண கொடுங்க, எனக்கு கொடுக்க வேண்டியது நீங்க கொடுங்க, தேவைகளை நீங்க சந்தியுங்க, நான் குறைச்சலா இருக்கிறேன், என்னுடைய குறைச்சல் நிறைய நிறைவாக்குங்கள். இரக்கம் என்பது மன்னித்ததோடு விடுவதல்ல, இரக்கம் என்பது மன்னிக்கப்பட்டவனுடைய தேவைகளை சந்திப்பதும் இரக்கமாயிருக்கிறது. முதலாவது நாம பார்த்தோம் இரக்கத்தோடு அன்பு செலுத்த வேண்டியது, இரண்டாவது இரக்கத்தோடு குறைச்சல்களை நிறைவாக்குவதும் தேவனுடைய ஒரு தன்மையா இருந்தது. மூன்றாவதாக என்ன இருக்கு பாருங்க, தானியேல் 9:9 தானியேல் 9:43 பக்கம் பழையாட்டு பேஜ் நம்பர் 1043 தானியேல் 9:9-10 நான் வாசிக்கிறேன். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். இப்பதான், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் என்ன இருக்கு, மன்னிப்பும் உண்டு. என்ன நடந்தது? இரக்கத்தோடு முடிந்து விடவில்லை, இரக்கத்தோடு மன்னிப்பும் கிடைத்தது.
இரக்கத்தோடு அன்பு சேர்ந்து வருகிறது, இரக்கத்தோடு தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது, இரக்கத்தோடு அந்த மன்னிப்பும் அங்கு வருகிறது. மன்னிப்புனா திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல, மன்னிப்புனா மறந்து விட்டது, ஃபர்கெட், மறந்து போன காரியம். அதை நான் ஒரு பொழுதும் இனிமேல் ஞாபகத்தில் நான் கொண்டே வரமாட்டேன். நான்காவதாக லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் ஆறாவது அதிகாரம் 35-36. லூக்கா 6:35-36. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருக்கிறது. அப்போ என்னுடைய பிதாவானவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் என்று சொன்னால் நான் இரக்கமுள்ளவராயிருக்க வேண்டும். நான் இரக்கமுள்ளவர்களா எப்படி இருக்கணும்? என்னுடைய தன்மையில அன்பும், என்னுடைய இரக்கத்துல தேவைகளை பூர்த்தி செய்வதும், என்னுடைய இரக்கத்துல அடுத்தவர்களை மன்னிப்பதும், என்னுடைய இரக்கத்துல எதிரிகளையும் மன்னிக்கக்கூடியவனாய், எதிரிகளையும் அரவணைக்கக்கூடியவனாய் நான் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு தன்மை உள்ளவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இன்னைக்கு நம்ம வாசித்த முதல் வசனம், இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுகிறார்கள். இரக்கம் உள்ளவர்கள் என்ன? இரக்கத்தை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன்? இரக்கத்தை நான் என்னுடைய அன்போடும் மன்னிப்போடும் அரவணைப்போடும் தேவைகளை பூர்த்தி செய்கிறதோடும் நான் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை நான் கொடுத்தாலே ஒழிய நான் இரக்கம் உள்ளவன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ளவராகி என்னுடைய பிதாவுக்கு நான் பிள்ளை கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் இன்னும் அவன மாதிரியே இருக்கான் பாரு, அவர் பிள்ளையா நீ அப்படின்னு கேட்பாங்க. முகத்தை பார்த்த உடனே அவன் நடக்கிறது முதற்கொண்டு அது மாதிரியே இருக்கு, முகத்தை பார்த்தா அவர் மாதிரியே இருக்கு. இப்ப நான் தேவனுடைய பிள்ளை என்றால் நான் தேவனை கூட நடக்க வேண்டும். அதனாலதான் இதுக்கும் அங்கேயும் ரெண்டு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது? நான் பரிசுத்தர், நீ பரிசுத்தரா மாறு. நான் நன்மையை செய்கிறவனா இருக்கிற, நீங்களும் நன்மை செய்கிறவனாய் மாறு. என்னுடைய இடத்துல நீ வந்து உட்காரு, நான் ஒரு உன்னை என்னோடு நான் உட்கார வைத்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவானவர், நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்மை அவர் தரத்துக்கு உயர்த்துகிறார். அதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா கிறிஸ்தவம் இல்லாமல் வேற எங்கும் இதை நாம பார்க்க முடியாது. அவரவர்கள் அவங்க அங்கங்கே இருக்கு, நீங்க வராத நாங்க வரமாட்டோம். முதலாளி தொழிலாளி வித்தியாசத்தை கிறிஸ்தவத்திலே நாம் பார்ப்பதில்ல. அவருடைய தரத்துக்கு நம்ம உயர்த்துகிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையுங்கள். நான் பரிசுத்தரா இருக்கிறதோட நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். நான் இறக்கம் உள்ளவராக இருக்கிறதோட நீங்களும் இறக்கம் உள்ளவராக இருங்கள். அப்ப தேவனுடைய தன்மையை நான் பெற்றுக்கொண்டால், அந்த தன்மையை நான் வெளிப்படுத்தினால், இறக்கம் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? இரக்கம் பெறுகிறார்கள். இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்பேற்பட்டவர்கள் இரக்கம் பெறுவார்கள். என்னுடைய நியாய தீர்ப்பிலே எனக்கு நன்மை கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே இரக்கமான தேவன் என்னோடு வசிக்கிறார். நான் இரக்கம் உள்ளவன் என்றால் தேவன் என்னோடு வசிக்கிறார் என்று நாம் சொல்லி பார்க்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.